அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்முடைய சிவ ஆலயங்களிலே பெருமானுடைய கருவறைக்கு நேராக ஒருவர் வீற்றிருப்பார். நந்தியம்பெருமான், நந்திகேஸ்வரர் என்றெல்லாம் சைவ பேருலகமும் அவரை கொண்டாடுகிறது. புறநானூறு என்கிற பழமையான இலக்கியமே நந்திவாழ் வெள்ளேரே என்று குறிப்பிடுகிறது. நந்தி என்பது சிவபெருமானுக்கும் இருக்கிற ஒரு பெயர். நந்தி மகந்தனை ஞானக்கொழுந்தனை என்றே திருமூலர் குறிப்பிடுகிறார். அந்த இடத்தில் நந்தி என்பது ஈசனுடைய பெயராக விளங்குகிறது. அதை தமிழிலே தர்ம விடை என்று குறிப்பிடுகிறார்கள். சிவபெருமானுக்கு வாகனமாக நந்திகேஸ்வரர் வீற்றிருக்கிறார். நிறைய அறிஞர்களெல்லாம் புத்திசாலித்தனமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்றால், சிவபெருமான் என்ன காளமாட்டு மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கிறார் ஐயா, இது எவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டோம், அவருக்கு ஒரு ஹெலிகாப்டர் நீங்கள் வாகனமாக தரக்கூடாதா, ஒரு மாடு மேலே ஏறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்லாம் ரொம்ப திறம்படமாக விவாதம் செய்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற உயிர் கூட்டங்களாகிய நாமெல்லாம் பசுக்கள், அவன் பதி. பசு எங்கு சென்று சேரும்? காளையிடம் சென்று சேரும். சிவபெருமான் நாமெல்லாம் சென்று சேர வேண்டியவனாக காளையாக இருக்கிறான் என்கிற அந்த இயல்பை உணர்த்துவதற்காகத்தான் ரிஷபாரூடர், ரிஷப வாகனர் என்று ஒரு ரிஷபத்தை வெளியிலே வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லித் தருகிறது. பெருமானையே நோக்கிய வண்ணம் இருக்கிறது. இறைவன் அருள் வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் முழுவதும் அவனிடத்திலேயே லயித்திருக்க வேண்டும். அப்படி அந்த லயப்பட்ட தன்மைதான் உண்மையான ஒரு அடியவருக்கான அடையாளம். அதனால்தான் கோவிலுக்கே ஆ லயம் என்று பெயர். ஆ என்றால் பசு, லயம் என்றால் ஒன்றுபடுவது. பசுவாக இருக்கிற இந்த ஆன்மாக்கள் எல்லாம் லயப்படுகிற இடமாக இருக்கிற கோவில் என்பதனால்தான் அதை ஆலயம் என்று அழகு தமிழ் குறிக்கிறது என்பதை உண்மையாக தமிழ் கற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இல்லாதவர்கள் எடக்குமடக்கு கேள்வி கேட்பார்கள். தர்ம விடை என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. கையிலையிலே வருகிறவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற அந்த நெரிசலை சரி சமாளிப்பதற்காக கையிலே பொற்பிரம்பு வைத்து கொண்டு நந்தியம்பெருமான் தான் அந்த பணியை செய்கிறார். அதனால்தான் தர்மத்தினுடைய வடிவமாக இருக்கிறவர் நந்திகேஸ்வரர். சிவாலயத்திலே சிவலிங்க அந்த கருவறையிலே இருக்கிற பெருமானுக்கும் நந்திக்கும் நடுவிலே செல்லக்கூடாது என்று ஒரு மரபு உண்டு. ஏன், குறுக்கே போனால் என்ன சிவன் என்ன சினக்கப் போகிறாரா, நந்தி என்ன நொந்து விடுவாரா? தர்மத்தினுடைய வடிவமாக இருக்கிறவன். அதனால்தான் கோவிலுக்குள்ளே போகிற பொழுது தர்மத்தின் வடிவமாக இருக்கிற நந்திகேஸ்வரரை வழிபட்டு விட்டு அதன் பிறகு சிவபெருமானை வழிபட வேண்டும். அது என்ன மரபு? எவ்வளவு நுட்பமாக வாழ்வியலை நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். தர்மத்தின் வடிவமாக இருக்கிறவன் இவன். வழிபடுவது என்றால் பின்பற்றுவது என்று பொருள். தர்மத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்குத்தான் கடவுளை வழிபடக்கூடிய அடிப்படை தகுதியே உண்டு. தர்மத்தில் இருந்து மாறுபட்டவர்கள், தர்மத்தின் வழிபடாதவர்களுக்கு தர்மத்தின் தலைவனாக இருக்கிற சிவனை வழிபடுவதற்கு தகுதியே கிடையாது. அதுதான் அடிப்படை தகுதி என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அப்படி அந்த அமைப்பை ஏற்பாட்டை வைத்திருக்கிறார்கள். இவரை வழிபட்டு விட்டு அதன் பிறகு இறைவனிடத்திலே செல் என்று. இல்லாத அக்கிரமங்களையும் அனைத்து பாவங்களையும் செய்துவிட்டு கோவில் உண்டியிலே கோடிக்கணக்கான ரூபாயை குவித்தாலும் கூட இறைவன் அதனால் மனம் குளிர்ந்து விடுவது இல்லை. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நக்கு நிற்பர், அவர் தம்மை நாணியே என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். பண்ற சகல விதமான பாவங்களையும் செய்துவிட்டு நான் பால் அபிஷேகம் செய்கிறேன், தேன் அபிஷேகம் செய்கிறேன் என்றால் இறைவனே சிரிக்கிறான், விழுந்து விழுந்து கேலியாக சிரிக்கிறான். ஏ, இப்படியெல்லாம் என்னை ஏமாற்ற முடியுமா? உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை ஏமாற்றி விட்டு, என் படைப்பாக இருக்கிற அவர்களை ஏமாற்றி விட்டு, படைத்தவனிடத்திலே வந்து நீ மண்டி போட்டு இப்படி மலர் மாலைகளை சாத்துவதாலும் தூபதீப ஆராதனைகளாலும் என்னை ஒரு நாளும் மயக்கிவிட முடியாது என்கிற அடிப்படை உண்மை கூட உணராமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயே என்று நக்கு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே. நக்கு என்றால் கேலியாக சிரித்தல், நகுதல் பொருட்டென்று நட்டல் பானை வள்ளுவன். அது மாதிரி கேலியாக நம்மை பார்த்து சிரிக்கிறான். தர்மத்தில் இருந்து தவறியவர்களுக்கு இறைவனை வணங்குகிற தகுதி இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தர்ம விழை என்றே நந்திகேஸ்வரரை குறிப்பிடுகிறான். சிலாதன முனிவருடைய மகனாக இருக்கிறவர் நந்தியம் பெருமான். அவர் சிவபெருமானிடத்திலே ஒரு வரம் கேட்கிறார். எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக, தாய் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்படின்னு.
அது என்ன அப்படி ஒரு வரம் ஏன் கேட்டார்னு தெரியல. ஒருவேளை தாய் வயிற்றில் பிறக்க வேண்டுமென்றால் அது சராசரி குழந்தையாக இருக்கும், தாய் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாக இருக்க வேண்டும்னு வினோதமான ஒரு காரணத்தை வைக்கின்றார். அவர் ஏராளமான பசுக்களை எல்லாம் மேய்க்கின்ற அந்த பணியையும் சேர்த்து செய்த காரணத்தினால் ஒரு நாள் அப்பா என்று வயல்வெளியிலே அவரை நோக்கி ஒரு குரல் கேட்கிறது. ஒரு ரிஷபத்தினுடைய முகத்தோடு அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறான். நாம் கேட்ட வரத்திற்கு எம்பெருமான் தந்த விடை போலிருக்கிறது என்று இந்த விடை முகத்தோடு இருக்கிறவன்தான் தான் கேட்ட கேள்விக்கான விடை என்று புரிந்து கொண்டு அவனை அழைத்து சென்று வளர்க்கிறார். மிகுந்த சிவபக்தனாக அவன் இருக்கிறான். ஒரு கோடி முறை ஈசனுடைய திருநாமத்தை அவன் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறான். சிவபெருமான் தரிசனம் தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இவன் அற்புதமான ஒரு வரம் கேட்கிறான். என்ன? மீண்டும் ஒரு முறை, ஒரு கோடி முறை உங்கள் திருநாமத்தை நான் உச்சரிக்க வேண்டும். சரி என்று அவரும் சொல்லுகிறார். இவன் மீண்டும் அதே போல சொல்லுகிறான். பெருமான் தரிசனம் தருகிறார். இதே போல மூன்று முறை நடக்கிறது. எனக்கு மாறிலாது உங்கள் அருகிலேயே இருக்கும் பெரும் வரம் வேண்டும் என்று அவன் கேட்க, அவனுக்கு கிரீடம் சாத்தி பட்டு பீதாம்பரங்களெல்லாம் சாத்தி ஊர்வலமாக அழைத்து சென்று பெருமான் தன் அருகிலேயே அவரை வைத்துக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, நந்தியம்பெருமானுக்கு தன்னுடைய சொந்த மகனுக்கு செய்வது மாதிரி திருமணத்தையும் பெருமானே ஏற்பாடு செய்கின்றார். மழபாடியிலே இன்றைக்கும் பெருமான் அந்த திருமணத்தை அவரே திருவையாறிலிருந்து ஐயாரப்பனும் அறம்பளர்த்த நாயகியும் வருகிறார்கள். வெட்டிவேர் பல்லக்கிலே பெருமான் வர, நந்தியம்பெருமான் குதிரை வாகனத்திலே வர இருவரும் மழபாடிக்கு வருகின்றார்கள். இங்கே இருக்கிற சவுந்தராம்பாவும் பெருமானுமாக மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்கிறார்கள். அதன் பிறகு திருமணத்தை நடத்துவித்து வழியனுப்பி வைக்கின்றார்கள். வசிஷ்டருடைய பிள்ளை வியாக்ரபாத முனிவர், அவருடைய மகள்தான் ஸ்வயம் பிரகாசா. ஸ்வயம் பிரகாசா என்கிற மகளை ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய நந்தி தேவர் மணமுடித்தார். உண்மையாக உள்ளுக்குள் சுடர் விடுகின்ற அந்த பேர் இயல்பு அவருக்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் வடமொழியிலே ஸ்வயம் பிரகாசா என்கிற பெயர் குறிப்பிடுகிறது. நாமெல்லாம் செயற்கையாக வெளியிலே ஒரு விளக்கை ஏற்றுகிறோம். அது எண்ணெய் இருக்கிற வரைக்கும் சுடர் விடும், எண்ணெய் தீர்ந்த பிறகு அது காணாமல் போய்விடும். உள்ளம்தான் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், எண்ணமே எண்ணெயாக இருந்து பக்தி என்கிற சுடர் ஒளிவிடுகின்றது. யாருக்கெல்லாம் எண்ணமே எண்ணெயாக இருந்து பக்தி என்கிற சுடர் ஒளிவிடுகின்றதோ அவர்களெல்லாம் நந்தியம் பெருமானுடைய வழிவந்தவர்கள். அவர்களெல்லாம் எம்பெருமானையே நோக்கமாக கொண்டிருப்பார்கள், பொறுமையோடு காத்திருப்பார்கள், அவன் அருகிலேயே அமர்கின்ற பெருவாய்ப்பை பெறக்கூடியவர்களாக ஆவார்கள் என்கின்ற மகத்தான ஆன்மீக பாடத்தை நந்திகேஸ்வரர் ஒவ்வொரு நாளும் சிவாலயத்திலே இருந்து நமக்கு இதை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் பிரதோஷ காலத்தில் அவருக்கு நடக்கிற அந்த வழிபாட்டை காண்பதற்கு 33 கோடி தேவர்களும் சிவாலயத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்பதையும் நாம் அறிகின்ற பொழுது அவர் எவ்வளவு உச்சத்திலே இருந்து மிகுந்த மரியாதையோடும் உள்ளன்போடும் லயித்தும் ஆலயத்தில் பெருமான் முன்பாக நிற்கிறார். ஆலயத்திற்கு நாம் செல்வது உடம்பால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் அது பூரணமாக லயப்படுகிற இடமாக இருக்க வேண்டும் என்பதை நந்திகேஸ்வரர் நமக்கு நன்றாக கற்றுத்தருகிறார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.